கொஞ்சம் தமிழும் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. அண்ணன் தேவைனா டிரான்ஸ்லேட் பண்ணட்டும். இப்ப இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஊழல் பெருச்சாளிகளாக மாறிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் பார்த்து எப்படி ஊழல் பண்றதுன்னு வேகமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஊழல் என்ற பெயருக்கு சொந்தக்காரர்களாக இருந்த காங்கிரஸ் பார்த்து கம்யூனிஸ்ட் வந்து நாங்களும் சளைத்தவர்கள் கிடையாதுன்னு ஊழல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில இருந்து உங்களுடைய பேப்பரை படிக்கும் போது புது புது பெயர்ல ஊழல் பண்றீங்க. சொப்னா அவர்கள் தங்க கடத்தல் பண்ணி ஊழல் பண்ணாங்கன்னா இப்ப ஏதோ டாலர் ஊழல் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க. லைஃப் மிஷன் ஒரு ஊழல் ஆரம்பிச்சிருக்கீங்க. வார வாரம் புதுசு புதுசா வெளியே வந்துகிட்டு இருக்கு. வார வார புதுசு புதுசா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னா கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப சிம்பிளான ஆளுங்க, ஒரு சாதாரண வேட்டி சாதாரண சட்டை போட்டிருப்போம், நாங்க வந்து நல்லவங்க நடிக்கிறாங்க. சிம்பிளான சிம்பிளிசிட்டிங்கிறது உடம்புக்குள்ள இருந்து வர்றது, மனசுல இருந்து வர்றது, போடுற சட்ட வேட்டியிலிருந்து வராது. கம்யூனிஸ்டுக்காரங்க வெளிய மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா சட்டையை போட்டுக்கிட்டு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. கேரளா மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு பிஜேபி மாதிரி ஒரு கவர்மெண்ட் கிடைக்காதது மிகப்பெரிய துரதிருஷ்டம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக கேரளால பிஜேபியை வளர விடக்கூடாது என்பதுல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டு பேருமே கூட்டு களவாணிங்க போல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1958 கண்ணூர்ல நம்மளுடைய இயக்கத்துக்காக முதல்ல வெட்டுப்பட்டு உயிரை கொடுத்தவர் வடிக்கல் ராமகிருஷ்ணாஜி. 1958 ஆரம்பிச்சது, இன்னுமே நிறுத்தல. பிப்ரவரி 24 வயலாறுல நந்து கிருஷ்ணாஜியும் அப்படித்தான் ஒரு உயிரை கொடுத்தார். தொடர்ச்சியாக 50 வருடம் 60 வருடம் எதற்காக இவ்வளவு படிச்ச ஒரு ஸ்டேட்ல இவ்வளவு படிச்சிருக்கீங்க. 90% லிட்ரஸி ரேட் இருக்கு. மக்கள் எல்லாருமே அறிவாளிகள், ரொம்ப கடினமா வேலை செய்யக்கூடியவங்க. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் படுகொலைகள் நடத்தப்படுவது கிடையாது. கேரளால மட்டும்தான் திட்டம் போட்டு இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு செத்து போன இத்து போன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்முடைய இளைஞர்கள் வந்து உயிர் பலிதானம் கொடுக்கிறாங்க. அதற்கு நமக்கு பதில் வேண்டும், நிச்சயமாக பதில் வேண்டும். தொடர்ச்சியாக யாராச்சும் ஒருத்தர் இளைஞன் நம்முடைய அரச சித்தாந்தத்தில் பிஜேபியில் நல்லா செயல்படுறா, உடனே அவனை போய் கொன்று அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தெரியும். மக்கள் நம்மளை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, பிஜேபியை விரும்புறாங்க, பிஜேபி வேணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஐயா சொன்ன மாதிரி 5.5% ஓட் ஷேர் இருந்த நீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் 17% ஓட் ஷேர் வாங்கியிருக்குன்னா என்ன அர்த்தம்? கேரளால மிக வேகமாக வளரக்கூடிய கட்சி நம்முடைய பிஜேபி கட்சி மட்டும்தான். நம்முடைய பிஜேபி கட்சி மட்டும்தான். வெஸ்ட் பெங்கால் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம், அல்லது இந்தியாவை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். பார்லிமெண்ட்ல 1980 நம்ம கிட்ட 2 MP தான் இருந்தாங்க, அத்வானிஜி வாஜ்பேயிஜி. அவங்க பேசும்போது எல்லாம் எப்படி ஏளனம் பண்ணுவாங்கன்னா, எதுக்கு தேவையில்லாம நீங்க 2 பேர் வந்து பேசுறீங்க, கட்சியில் இருக்கிறதே 2 பேர் தான், எதுக்காக உங்களுக்கு பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப அத்வானிஜியும் வாஜ்பேயிஜியும் சொன்னாங்க, எங்களுடைய சித்தாந்தத்தை ஒரு நாள் இந்தியா ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்ப நாங்க 2 பேர் இங்க இருக்கோம், இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னார்கள். அதை கேரளா வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2016 அசம்பிளியில நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு எம்எல்ஏ தான், ஓ ராஜகோபால்ஜி. இதே உதாரணத்தை தெலங்கானா எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல நமக்கு 3 MLA இருந்தாலும் கூட
இந்த முறை நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல நாம 8 எம்பி ஜெயிச்சிருக்கோம். காரணம் என்னவென்றால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வருஷம் போதும், ஒரே ஒரு வருஷம் போதும். அந்த ஒரு வருஷம் கேரளால நடந்துருச்சு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்க அதை நம்பணும். நம்முடைய கட்சி தொண்டர்களாக தலைவர்களாக நீங்க அடுத்த 35 நாட்கள் ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு எலெக்ஷன் நடக்குது, தமிழ்நாட்டுக்கும் நடக்குது. நீங்கள் நம்ப வேண்டும். எப்படி தெலங்கானால ஒரு வருஷத்துல மக்கள் மாறினாங்களோ அதே போல கேரளாலையும் மக்கள் மாறிட்டாங்க. மக்களுக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மேல கோபம், கடுங்கோபம், பெருங்கோபம். பட் ஓட்டு யாருக்கு போடுறது? காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடி இல்லை. ராகுல் காந்தி மட்டும் கடல்ல குளிச்சிருக்க கூடாது, எல்லா காங்கிரஸ் கட்சிக்காரனும் சேர்ந்து கடல்ல குளிச்சிருக்கணும். அவங்க எல்லாம் வந்து எதற்காக கட்சி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப மக்கள் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட போறது கிடையாது. அந்த ஐடியாலஜி ரிஜெக்டட். நெக்ஸ்ட், எமர்ஜிங் மட்டுமல்ல, எமர்ஜ்ட் ஐடியாலஜி என்பது நம்முடைய பிஜேபியின் ஐடியாலஜி. நேஷன் ஃபர்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். இந்த ஐடியாலஜிய மக்கள் இப்ப நம்ம பக்கம் கவனம் கொடுக்கிறாங்க. என்னதான் கேரளால நம்ம சொல்றோம், இங்க கிறிஸ்டியன் நண்பர்கள் இருக்காங்க, முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க, மைனாரிட்டி நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நான் நீங்க சொன்னா கூட முஸ்லீம் சகோதரிகள் பிஜேபிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப ட்ரிபிள் தலாக்க நாம அபாலிஷ் பண்ணணுமோ, நீங்க பீகார் எலெக்ஷன்ல பார்க்கலாம், தெலங்கானால நடந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல பார்க்கலாம், முஸ்லீம் பெண்களுடைய ஓட்டு பிஜேபி பக்கம் ஷிப்ட் ஆயிடுச்சு. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேன், நீங்க பாருங்க. பீகார்ல இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி வந்து மூன்றாவது பெரிய பார்ட்டியா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்துச்சு. நாமளும் நிதிஷ்குமார் அவர்களும் சேர்ந்து கூட்டணியில எலெக்ஷன் ஃபேஸ் பண்றோம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிஜேபி ஹஸ் பிகம் தி நம்பர் ஒன் பார்ட்டி. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நரேந்திர மோடிஜிய பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. மக்களுக்கு பிஜேபியை பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. அதையும் தாண்டி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. ஒன் மிராக்கிள் ஹஸ் ஹேப்பன்ட் இன் பீகார். பீகார்ல பிஜேபி வாங்கின 100 ஓட்டு அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் பி வெரி சர்ப்ரைஸ். 57 ஓட்டு பெண்களுடைய ஓட்டு, 57 ஓட்ஸ் கேம் ஃப்ரம் உமன். பெண்கள் பெருமளவில் பிஜேபி கட்சிய அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் என்னவென்றால், நரேந்திர மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி 2014 மே மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும், நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். என்னோட கிராமத்தில் 30 வீடு தான் இருக்கு. சின்ன கிராமம் தொட்டம்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம், கரூர் மாவட்டம், தமிழ்நாட்டில். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய பெண்கள் கிராமப்புறத்தில் வெளியே தான் டாய்லெட் போவாங்க, ஏன்னா அவங்க வீட்டில் டாய்லெட் இல்லை. 4:30 5:30 அவங்க சொம்புல தண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே டாய்லெட் போயிட்டு வருவாங்க. அப்படித்தான் இருந்துச்சு இந்தியாவில் பல இடம். மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் 6 வருஷத்துல இந்தியாவில் மட்டும் 11 கோடி டாய்லெட் கட்டி கொடுத்திருக்கார், 11 crore டாய்லெட். இது எல்லா பெண்களுக்கும் தெரியும். இது பெண்களுடைய சுயமரியாதை. இட்ஸ் அபவுட் டிக்னிட்டி ஆஃப் உமன். எனி புவர் உமன், சராசரியாக நடுத்தரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு உண்மையை தெரியும். நரேந்திர மோடி அவர்கள் தான் எனக்கு சுயமரியாதையை, டிக்னிட்டியை கொடுத்திருக்கிறார் என்று. அதனால் தான் பெண்கள் பெருமளவிலே நம்ம கட்சியின் பக்கம் திரும்பிட்டாங்க. அதே போல மோடிஜி வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கேஸ் அடுப்பு இல்லாம விறகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் 8 கோடி பெண்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் அடுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல இன்னும் 1 கோடி பேர். அதனால் நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்கள் சக்தி, நரி சக்தி நம்ம பக்கம். இந்த 2021 கேரள எலெக்ஷன்ல நீங்க பாப்பீங்க, பிஜேபி வாங்குற 100 ஓட்டுல 57 ஓட்டுக்கு குறையாம பெண்களுடைய ஓட்டு இருக்கும். அதுல நம்முடைய முஸ்லீம் சகோதரிகளுடைய ஓட்டு இருக்கும். நான் சின்ன உதாரணம் சொல்றேன். நான் ஐபிஎஸ்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். 3 மாவட்டத்தில் எஸ்பியா வேலை செஞ்சிருக்கேன்.
பெங்களூர் சிட்டியுடைய டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸா வேலை செஞ்சிருக்கேன். நிறைய முஸ்லீம் கேசஸ் நான் பார்த்திருக்கேன். ஒரு முஸ்லீம் பெண் எப்படி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணி ஒரு இடத்துக்கு போவாங்க, புருஷ வீட்டில் மரியாதை இல்லை, அந்த பெண்ணை துரத்தணும் அப்படின்னா தலாக் 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 இன்ஸ்டன்ட் ட்ரிப்பிள் தலாக் கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க. இதை எதிர்த்து ஷாபானு அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் பெண் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்ல, இந்த ஷாபானுக்கு ஜஸ்டிஸ் கொடுங்க, இந்த பெண்ணுக்கு வந்து முஸ்லீம் சட்டத்தின் படி அநியாயம் நடந்திருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. The shameless, shameless Rajiv Gandhi என்ன பண்ணார்னா, பார்லிமெண்ட்ல ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஓவர் ரூல் பண்ணார். இதுதான் காங்கிரஸ் கட்சியோட அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உடைய உச்சம். ஏன் அப்பீஸ் பண்ணி மைனாரிட்டி ஓட்டு போடுவாங்கறக்காக எதை வேணாலும் பண்ணுவாங்க காங்கிரஸ்காரன். மோடிஜி அப்படி இல்லை, ஆட்சி வந்த பின் அவருக்கு தெரியும் ஒரு முஸ்லீம் சகோதரிக்கு அநியாயம் நடந்தது. 1958 அகெயின் தி ஷேம்லெஸ் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவில் இவ்வளவு கம்யூனிட்டி இருக்கு, ஹிந்துடைய பர்சனல் லாவை மட்டும் மாத்தினார். 1958 ஜவஹர்லால் நேரு ஒன்லி சேஞ்ச் தி பர்சனல் லா ஆஃப் தி ஹிந்துஸ், வேற எந்த கம்யூனிட்டியுடைய லாவையும் தொடல. அதை எடுத்து யாரும் கேள்வி கேட்கல, ஏன்னா ஜவஹர்லால் நேரு பயந்தாரு அவங்க ஓட்டு நமக்கு வராது, இப்படியே வச்சு ஓட்டிக்கலாம். மோடிஜி வந்த பின்புதான் முதல் முறையாக ட்ரிபிள் தலாக்க பார்லிமெண்ட்ல அபாலிஷ் பண்ணார். இதைய கூட சில ஷேம்லெஸ் பொலிட்டீஷியன்ஸ், காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட், அவங்க தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ராகுல் காந்தி கூட சேர்ந்து அரபிக்கடல குச்சிடணும். என்ன காரணம்னா, we are the only government which gives dignity to a woman. ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய திட்டங்கள் மூலமாக இருக்கலாம், நம்முடைய சட்டங்கள் மூலமாக இருக்கலாம், எல்லாவற்றின் மூலமாக ஒரு பெண்ணுக்கு பெண்மை என்கின்ற மரியாதையும் பெண்மை என்கின்ற அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக கட்சி. இதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னாவே போதும், 2021 எலெக்ஷன்ல பெரும் அளவில் பிஜேபி ஓட்டுவாங்க போது. நீங்க இன்னொன்னு பாருங்க, எதற்காக பிஜேபி நல்லவங்க மட்டும் சேர்ந்துட்டு இருக்காங்க? நானும் பேப்பர் பார்க்கிறேன், தமிழ்நாட்டில் பேப்பர் பார்க்கிறேன், மெட்ரோ மேன் என்னுடைய ஹீரோ ஈ ஸ்ரீதரன் அவரு நம்ம கட்சியில ஜாயின் பண்ணிட்டார். அந்த மனுஷனுக்கு 87 வயசுல வேற வேலை இல்லைங்களா? எல்லாம் 60 வயசுல பென்ஷன் வாங்கிட்டு வீட்டில் டாடா ஸ்கைல வீடியோ கான்ல டிவி பார்த்துட்டு இருக்காரு. எதற்காக ஸ்ரீதரன் அவர் மட்டும் இந்த ஏஜ்ல கொரோனா டைம்ல கேரளால நம்முடைய விஜயாத்திரா நடந்துட்டு இருக்கும் போது நம்ம கட்சியில சேர்ந்து நான் கண்டெஸ்டும் பண்ணுவேன், நான் கேரளா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவேன், கேரளா பிஜேபி தான் சரியான கட்சின்னு 87 வயசு மனிதர் வந்து சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? அவரு பார்க்காத காங்கிரஸ் கவர்மெண்டா, அவரு பார்க்காத கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நிலைமை கஷ்டம் மட்டும் கிடையாது, கவலை கிடம் ஆகிவிடும். ஏன்னா எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுமே கேரளாக்கு விடுறது கிடையாது. எனக்கு புரிஞ்சுக்கல, இந்தியால 19 கோடி விவசாயிகள் பிஎம் கிசான் சம்மான் நிதியில 6000 ரூபாய் வாங்குறாங்க, கேரளால மட்டும் ஏன் 22,000 பேர்? ஏன் ஃப்ராட் டேட்டா கொடுக்கறாங்க? உண்மையான விவசாயிகள் பட்டியல் ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல? கேரளால எவ்வளவு சிறு குறு ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்காங்க? Why they are not getting 6000? This Pinarayi Vijayan ji and Mamata Banerjee West Bengal la pathinga list ஏ கொடுக்கல. Not even a single farmer in West Bengal gets PM Kisan Samman Nidhi. ஒரு விவசாயி கூட பெங்கால்ல PM Kisan Samman Nidhi வாங்கல. காரணம் என்னன்னா, இவர்களை பொறுத்தவரை பிரிவினைவாத அரசியல் செய்யணும். டெல்லி வேற, கேரளா வேற, டெல்லி வேற, பெங்கால் வேற, மோடிஜி வேற, நாங்க வேற. இந்த மாதிரி சொல்லி 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 அரசியல் பண்ணி இன்னைக்கு இந்தியாவே மாஸ்க் இல்லாம நடக்கிறாங்க, கேரளால மட்டும்தான் இத்தனை பேர் மாஸ்க் போட்டு நடக்கிறீங்க. அதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை.
அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, எல்லா பேரையும் மாத்தி இவங்க பேர் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவாளிக அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. எந்த பேர் எந்த ஸ்கீம் போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி பேரை வச்சிருவாங்க, குழந்தைக்கு பேர் வச்சிருவாங்க. ராஜீவ் காந்தி திட்டம், இந்திரா காந்தி திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம். திஸ் காங்கிரஸ் ஃபெலோஸ், வாட் எவர் இஸ் த ஸ்கீம், தே புட் தேர் ஃபேமிலி நேம்ஸ் இன் டு த ஸ்கீம். பட் பிஜேபி இஸ் எ வெரி டிஃபரெண்ட் பார்ட்டி. மெனி ஆஃப் அவர் காரியகர்த்தாஸ் ஆஸ்கர்ஸ், நிறைய பேர் கேட்பாங்க, ஜி கொஞ்சம் டெல்லியில சொல்லுங்க, நமக்கும் வாஜ்பேயி ஜி ஸ்கீம்னு பேர் வைங்க, ஷாம் பிரசாத் முகர்ஜி ஸ்கீம்னு பேர் வைங்க, மோடி ஜி ஸ்கீம்னு பேர் வைங்க, அத்வானி ஜி ஸ்கீம்னு பேர் வைங்க. பட் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, நம்முடைய கட்சி தனி மனிதனை சார்ந்த கட்சி கிடையாது, இது கொள்கை கட்சி. மனிதர்கள் இன்று வருவார்கள், நாளை போவார்கள். கொள்கை சார்ந்த கட்சி என்பதால் நம்முடைய எல்லா ஸ்கீமுக்கும் பேரு பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் தான். பிரைம் மினிஸ்டர் சம்மான் நிதி, பிரைம் மினிஸ்டர் ஹவுசிங் ஃபார் ரூரல் புவர், உஜ்வாலா. கேரளால பாத்தீங்கன்னா அதை இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் சரி, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அப்பா அம்மா நாம பேர் வைக்கிறது இவங்க. So we are the father and mother, but only these fellows, they give name to the child. How is it acceptable? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால் நம்முடைய நண்பர்கள் பார்ட்டி லீடர்ஸ் அண்ட் கேடர்ஸ், இட்ஸ் ஹை டைம் வி கோ அக்ரெசிவ், வி கோ அக்ரெசிவ். எப்படி கம்யூனிஸ்ட் வந்து அக்ரஷன் என்கிற பேர்ல நம்மளை அடிக்கிறாங்களோ, உண்மையாலும் கேரளா பிஜேபி மாதிரி இந்தியாவில் யாருமே போலீஸ் லாட்டி சார்ஜ் வாங்கினது கிடையாது. திஸ் இஸ் அ ஃபிராங்க் ட்ரூத். எவ்ரி டைம் யூ ப்ரொடெஸ்ட் மேஜர் இஷ்யூஸ், பப்ளிக் இஷ்யூஸ், every time you get beaten, next day again you come back. That is the spirit of Kerala BJP. ஒரு ஒரு நாள் நீங்க நிக்கும் போதும் உங்களை கம்யூனிஸ்ட் காரன் அடிக்கிறான், போலீஸ் காரன் அடிக்கிறான். அடுத்த நாள் காலையில திரும்ப வந்து நீங்க மக்களுக்காக நிக்கிறீங்க இல்லீங்களா, இதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி வந்தே ஆகணும், வெற்றி வந்தே ஆகணும். நாம பண்ற பாலிடிக்ஸ் அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் ஆக இருந்தாலும் கூட ஆக்கப்பூர்வ அரசியலாக மாற்றி மக்கள்கிட்ட மோடிஜி அவர்களுடைய திட்டத்தை, மக்கள்கிட்ட பிஜேபி என்கின்ற கட்சியை நாம எடுத்துட்டு போயிட்டாவே போதும், நிச்சயமாக மக்கள் நமக்கு ஓட்டு போடுவார். கடைசியா இன்னொரு வார்த்தை சொல்றேன், நம்ம நாடு இப்ப எந்த மாதிரி ஆகி போச்சுனாங்க, பதவியில இல்லாதவங்க எல்லாருமே இப்ப ஆன்டி நேஷனல் போர்சஸ் ஆயிட்டாங்க. யாரெல்லாம் பதவியில இல்லையோ அவர்கள் தேச விரோத சக்திகள் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், உங்க கேரளால ஏபிஎம்சி ஆக்ட் இல்ல, மண்டி ஆக்ட் இல்ல, கரெக்டுங்களா, மண்டி ஆக்ட் இல்ல, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ரூல்ல இருக்கு. இதே கம்யூனிஸ்ட் ஃபெலோஸ் டெல்லியில சொல்றானுங்க, மோடிஜியுடைய புது விவசாய திட்டத்துல ஏபிஎம்சி அபாலிஷ் பண்ணிட்டாரு. நம்ம ஆக்சுவலா ஏபிஎம்சி அபாலிஷ் பண்ணவே இல்லை, அதுக்கு பேரலா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், அதனால விவசாயிகள் போராடணும் போராடணும்னு அந்த விவசாயிகளை தூண்டி விட்டு அவங்களை கொண்டு வந்து ரெட் போர்ட்டுக்குள்ள கொண்டு வந்து நம்முடைய தேசிய கொடிக்கு அவமானம் பண்ணாங்க. டெல்லியில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டுக்கு கூட தைரியம் இல்ல கேரளால ஏபிஎம்சி ஆக்ட் இல்லைன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பச்சோந்திக பாருங்க, they are big time chameleons. ஒரு இல்லாத சட்டத்தை இருப்பதாக சொல்லி அதை வைத்து விவசாய நண்பர்களை தூண்டி விட்டு அதுல குளிர் காயறான். ராகுல் காந்தி அவரு ஏன் வந்து இப்ப நான் திரும்ப திரும்ப ராகுல் காந்தி சொல்றேன் அப்படின்னாங்க, ராகுல் காந்தி நீங்க நாலு டைம் பேசிட்டீங்கன்னா உடனே கிளம்பி வந்துருவார் அடுத்த நாள், ஓ கேரளால உண்மையாலுமே நான் ஃபேமஸ் ஆகிருக்கு, என்னை அதிகமா பேசுறாங்க. அதனால எதுக்கு அவர் சும்மா, ஏன்னா அவர் வர வர எங்கெல்லாம் ராகுல் காந்தி போறாரோ அங்கெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் வேகமா வந்துடும். அதனாலதான் நம்ம ராகுல் காந்திக்கு இந்த எலிய பாத்தீங்கன்னா பொறி வச்சு பிடிப்பாங்க. If you want to catch a rat, you got to set a trap. So Rahul Gandhi ki neenga trap vechi Kerala kulla koopidunga, avurudaya paadangal vandu God's own country la pada 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 takka 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 nu MLA vandaru. Ipdi dhaan Puducherry ku oru stunt adike ponaar. Naale mukkal varshama kavalada Congress government moonu varshama pogada Rahul Gandhi poi moon naalla kavandiruchu. Idha naam enna solradhu, shameless ah avanga enna solranga na, பிஜேபி எங்க கவர்மெண்ட் கவுத்திருச்சு, பிஜேபி கவுத்துலீங்க,
நீங்க தான் கவுத்திட்டு இருக்கீங்க, நீங்களே தான் கவுத்துனர், யாரும் கவுத்துல. அதனால ராகுல் காந்தி அவர்கள் நிறைய கேரளா வரணும், கடல்ல குதிக்கணும், குளத்துல குதிக்கணும், என்னென்ன இருக்கோ எல்லாத்துலயும் குதிக்கணும். குதிச்சுட்டு மேல வரும்போது தாமரைய கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய ஆசைங்க. அதனால ராகுல் காந்திக்கு பொறி வைங்க. Set a trap for a mouse. Mouse will come. That's nature. அது இயற்கை. Trap வச்சு கூட்டிட்டு வாங்க. அவர் நினைச்சுக்கிட்டு இந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தல்ல நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து we take lot of inspiration from Kerala. உங்க பிஜேபியை பார்த்து தமிழ்நாடு பிஜேபி நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு இருக்கும். எப்படி இவ்வளவு வேகமா கட்சியை வளர்க்கறீங்க? 5% இருந்து 17% வந்துட்டீங்க. லாஸ்ட் டைம் அசம்பிளில ஒரு எம்எல்ஏ அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டீங்க. இந்த விஜய் யாத்திரா வந்து மிகப்பெரிய சக்சஸ். அதனாலதான் நம்முடைய நரேந்திர மோடி ஜி, ஜே பி நட்டா ஜி, அமித்ஷா ஜி பாத்தீங்கன்னா தேசிய தலைவர்கள் அனுப்புறாங்க. யோகி ஆதித்யநாத் ஜி ஆரம்பிச்சு வச்சாரு, அமித்ஷா ஜி முடிச்சு வைக்க போறாரு. எப்படி பெங்கால் தெலங்கானால நம்முடைய சென்ட்ரல் பிஜேபிக்கு நம்பிக்கை இருக்கோ, கேரளாலையும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக இந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கோபத்துக்கு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த முறை பலன் கிடைக்கும். இந்த 30 நாள் மட்டும் நீங்க நரேந்திர மோடிஜியை ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்த்திடணும். நரேந்திர மோடிஜியோட திட்டங்களை மக்கள் பார்க்கணும், அப்புறம் ராகுல் காந்தியும் மக்கள் பார்க்கணும். இது ரெண்டையும் பண்ண வச்சிட்டீங்கன்னா கேரளா பிஜேபி வில் கம் டு பவர். கேரளா பிஜேபி பவருக்கு வந்தா என்ன நடக்கும், நாம என்ன பண்ணுவோம், என்ன டிஃபரெண்டா பண்ணுவோம்? இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட், இவ்வளவு பொட்டன்ஷியல். நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்முடைய சங்க நிகழ்ச்சிக்காக ஒரு 8 மாதத்துக்கு கொரோனாக்கு முன்னாடி குவைத், துபாய், அபுதாபி எல்லாம் போயிருந்தோம். அங்க போயிருந்த பொழுது அதிகமா இருக்கக்கூடிய நம்ம கேரளா நண்பர்களை பார்த்தேன். நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான், எப்படி பாஸ் நீங்க கேரளாக்கு வெளியே வந்து இவ்வளவு பெரிய ஆட்கள் ஆகுறீங்க, கேரளால ஏன் முடியல, ஏன் கம்பெனி முடியலன்னு அவங்க சொல்றதே, பிஜேபி மாதிரி ஒரு கட்சி இருந்தா தான் ஸ்டேட்டை இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்றது மட்டுமல்லாமல் மக்கள் வளர்வதற்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா பொய்யான பிரச்சாரம். 1958 வடிக்கல் ராமகிருஷ்ணன் ஜி ஏன் வெட்டுப்பட்டு இறந்து போனார், நாம் கொடுத்த முதல் பலிதான். ஏன்னா மில் ஸ்ட்ரைக் பண்ணும் போது ராமகிருஷ்ணன் ஜி போய் கேள்வி கேட்கிறார். 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒர்க்கருக்காக நிக்கிறார். கம்யூனிஸ்ட் காரங்க வெட்டினதுக்கு ஒரே காரணம், மில் ஒர்க்கருக்கு நாங்க தானே கேள்வி கேட்போம், நீ எப்படி கேள்வி கேட்கலாம், அதுதான் இவங்களுடைய சித்தாந்தம். வேலையே செய்யாம அடுத்தவங்க செய்யற வேலையில குளிர் காயறதான் கம்யூனிசம். பட் பிஜேபி அப்படி இல்லைங்க. இந்த முறை ஆட்சிக்கு வந்தா தி கேரளா ஸ்பிரிட், உங்களுடைய ஸ்பிரிட், கேரளாஸ் ஹார்ட் வர்க், கேரளா இஸ் எ பீக்கன் ஃபார் இந்தியா, இதை வச்சு ஒரு மிகப்பெரிய சோசியல் இண்டிகேட்டர்ல முன்னாடி போற ஒரு ஸ்டேட்டாக நம்முடைய பிஜேபி மட்டும்தான் மாத்த முடியும். உங்களுடைய நேச்சுரல் என்வாயன்மெண்ட் பிரிசர்வ் பண்ணி, உங்க கல்ச்சரை பிரிசர்வ் பண்ணி, உங்களுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் காப்பாத்தி வரணும் அப்படின்னா நீங்க பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஜேக்கப் தாமஸ் ஜி, நான் சர்வீஸ் இருக்கும் போதே அவரை பார்த்திருக்கேன். ஒரு கரப்ஷன் குருசேடர், இன்னொரு மதம், பிஜேபினா இந்து மதம் பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுவாங்க, அங்கிருந்து வந்து சேர்ந்திருக்காரு. 2 ஹைகோர்ட் ஜட்ஜ், இன்னொரு ரிட்டையர்ட் டிஜிபி, இதற்கு முன்னாடி ஒரு டிஜிபி சென்குமார் ஜி, தொடர்ச்சியாக படிச்சவங்க வரணும்னா ஒரே இடம் பிஜேபி தான். இந்த ஃப்ராட் பண்றவன், லாட்டரி ஸ்கேம் பண்றவன், தங்க நகை கடத்துறவன், இவனு எல்லாருடைய புகலிடம் எங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பில்டிங். ஸோ இது ஒன்று போதுங்க, பீப்புள் நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ பிளேஸ் ஆன் ரெக்கார்ட் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் சின்சியர் அப்ரிசியேஷன் ஃபார் பிஜேபி பார்ட்டி. ஏன்னா நீங்க அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, வேற எந்த ஸ்டேட்ல கூட
உங்க அளவுக்கு ஹார்ட் வர்க் பண்றாங்களா எனக்கு தெரியாது. ஒரு கொடி எடுத்துக்கிட்டு ரோட்ல கிலோமீட்டர் கணக்கு நடக்கிறீங்க, மிச்ச இடத்துல பாத்தீங்கன்னா பைக்ல போவாங்க கார்ல போவாங்க, அது நம்ம ஸ்டேட் கல்ச்சர். நீங்க கொடி எடுத்துட்டு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போறீங்க. நாங்கெல்லாம் ஒரே ஒரு ஐடியாலஜி தான் சண்டை போடுறோம், டிரிவிடியன் ஐடியாலஜி. கேரளா பிஜேபி ரெண்டு ஐடியாலஜியை சண்டை போடுறீங்க, கரப்ட் காங்கிரஸ், டிஃபரண்ட் கம்யூனிஸ்ட். வேற எந்த ஸ்டேட்லயுமே பிஜேபி ரெண்டு ஐடியாலஜியை சண்டை போடல, நீங்க தான் சண்டை போடுறீங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்திலையும் நீங்க நின்று 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க பிஜேபி பவருக்கு நிச்சயமா கொண்டு வருவீங்க, எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. வாழ்க கேரளம், வாழ்க இந்தியா. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. അടുത്തതായി പൊതുസമ്മേളനത്തെ അഭിസംബോധന ചെയ്യുന്നതിന് വേണ്ടി പാർട്ടിയുടെ സംസ്ഥാന ഉപാധ്യക്ഷൻ ശ്രീ വി വി രാജൻ അവരെ ആദരപൂർവ്വം ക്ഷണിക്കുകയാണ്. ഈ സ്വീകരണ സമ്മേളനത്തിന്റെ അധ്യക്ഷൻ എസ് പ്രസാദ്, നിയോജകമണ്ഡലം ജനറൽ സെക്രട്ടറി ശ്രീമാൻ എസ് സത്യപാലൻ, നമ്മുടെ ഈ സമ്മേളനം ഔപചാരികമായി ഉദ്ഘാടനം ചെയ്ത പാർട്ടിയുടെ തമിഴ്നാട് സ്റ്റേറ്റ് വൈസ് പ്രസിഡന്റ് ശ്രീ അണ്ണാമലൈ ഐ പി എസ്, വേദിയിൽ ഉപവിഷ്ടരായിട്ടുള്ള പാർട്ടിയുടെ സംസ്ഥാന സെക്രട്ടറിമാരായിട്ടുള്ള ശ്രീ എസ് സുരേഷ്, ശിവൻ രഞ്ജിത്ത്, സിന്ധുമോൾ രാജീവ് പ്രസാദ്.